காலைதோறும் புதியவை கீழ்ப்படிதல் உள்ள மனைவி மே இருபத்தி எட்டு சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் ஒன்று பேதுரு மூன்று ஆறு இந்த நவீன யுகத்தின் நாட்களில் பெண்கள் தங்கள் நிலையிலிருந்து வேறுபடுவதால் குடும்பங்களில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஏற்படுகின்றன அநேக சகோதரர்கள் தங்கள் பிரச்சினைக்கு காரணம் தங்கள் மனைவியே என்று சாதிக்கிறார்கள் மனைவிகளோ கணவன்மார் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் வேதத்தின்படி தேவன் கணவரைத்தான் மனைவிக்கு தலையாக வைத்திருப்பதால் எபேசர் ஐந்து இருபத்தி மூனின் படி பெண்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் தேவ சித்தம் நம் குடும்ப வாழ்விலே நிறைவேற வேண்டுமானால் குடும்பத் தலைவரோடு இணைந்து தேவனை நம்பி முன் செல்ல வேண்டும் சாராளுடைய கீழ்ப்படிதலின் நிமித்தம் அவளுடைய பிள்ளைகளோ தகப்பனுடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாய் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என நாம் இன்றும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக வேதாகமத்தின் முழு சரித்திரத்திற்கும் காரணமாயினர் பிரியமான சகோதரிகளே ஒரு குடும்பம் நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் முதுகெலும்பாய் இருக்க வேண்டியது ஒரு குடும்பத் தலைவியே குடும்பத்தில் ஒரு பெண்ணின் பொறுப்பு மிக முக்கியமானது ஆனால் அவளோ தான் விட்டு வந்த பிறந்த வீட்டின் செல்வ செழிப்பையே பெருமையாய் பேசிக்கொண்டு இருக்கும் இடத்தில் மன இல்லாமல் பின்னிட்டு பார்த்து கொண்டு ஏங்குவாளானால் அக்குடும்பம் மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது அதுபோல அண்டை வீடு எதிர் வீடு பக்கத்து வீடுகளில் என்ன நடக்கிறது என்று அவர்களது பிரச்சனைகளை பார்க்கவும் கேட்கவும் விரும்புவாளானால் அதுவும் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளையே கொண்டு வரும் ஆனால் திருமணத்தின் மூலம் தேவன் கொடுத்துள்ள குடும்ப சூழ்நிலையில் பிள்ளைகளை தேவ பக்தியில் வளர்த்து தேவ படி குடும்பத்தில் மாறுதல்கள் வரும்போது கணவருக்கு அறிவுரை கூறி அவரை மாற்றாமல் அவருக்கு பின்னால் செல்லும்போது நமது சந்ததியினருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம் சபம் மனைவி கீழ்ப்படிதலோடும் கணவன் அன்போடும் வாழ உதவும் ஆண்டவரே ஆமேன்